எம்சிசியோட கிரிக்கெட் சட்டங்கள் படி மன்கடிங் மூலமா நான் ஸ்ட்ரைக்கர் ரன் அவுட் ஆகணும்னா முதல்ல பால் பிளேல இருக்கணும். பவுலிங் போடுறதுக்காக அந்த ரன் அப் ஆரம்பிக்கும் போது அந்த பால் பிளேல தான் இருக்கணும் அர்த்தம். அந்த நொடியில இருந்து ஆரம்பிச்சு பால ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி இருக்கிற நொடி வரைக்கும் அந்த இடைவெளிக்குள்ளார ஒரு பவுலருக்கு மன்கடிங் அட்டம் பண்றதுக்கு உரிமை இருக்கு. இப்போ அந்த பால ரிலீஸ் பண்றதுக்கான அந்த முன்னாடி நொடியை எதை சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு பவுலரோட கையும் பவுலிங் போட வரும்போது அவங்களோட கை இருக்கிறதுல ஹையஸ்ட் பாயிண்ட்க்கு ஒன்று போகும். கை இருக்கிறதுல உயரமான இடத்துக்கு போற அந்த புள்ளி, அந்த உயரமான இடத்துக்கு போற அந்த நொடிக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பவுலரோட பார்வையில ஒருவேளை நான் ஸ்ட்ரைக்கர் கிரீஸ் விட்டு வெளியே போறது தெரிஞ்சா அப்ப அவர் அவுட் ஆகிறதுக்காக பால ஸ்டம்ப் நோக்கி எறியலாம், இல்ல கையிலே வச்சிருந்து கூட ஸ்டம்ப்ல அடிச்சு அவுட் ஆகலாம். ஆனா எப்போ ஒரு பவுலரோட கை இருக்கிறதுல உயரமான புள்ளிக்கு போனதுக்கு அப்புறம் பால ரிலீஸ் பண்ணி ஆகணுங்கிற சூழ்நிலை வரும்போது அந்த நொடிக்கு அப்புறம் ஒரு பவுலருக்கு மன்கடிங் அட்டம் பண்றதுக்கான வாய்ப்பு போயிடும். என்னதான் ஒரு நான் ஸ்ட்ரைக்கர் பாப்பிங் கிரீஸ் விட்டு வெளியே போனாலும் சரி, இந்த பவுலர் ஸ்டம்ப்ல அடிச்சாலும் சரி, அது செல்லாது, கிளைம் பண்ணாலும் அம்பையர் அவுட் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா பவுலரோட கை இருக்கிறதுல உயரமான பாயிண்ட்க்கு போறதுக்கு அந்த முன்னாடி நொடி வரைக்கும் தான் அந்த வாய்ப்பு இருக்கும். அந்த நொடியை தாண்டிட்டு பால கையில இருந்து ரிலீஸ் பண்ணலாங்கிற தருணம் வரும். அப்போ அந்த நான் ஸ்ட்ரைக்கர் ஓடுறதுக்காக கிரீஸ் விட்டு வெளியே போகலாம், தப்பு இல்ல. ஆனா மன்கடிங் மூலமா அவுட் ஆனாலும் சரி ஆகலனாலும் சரி அந்த பால் கவுண்டர் கிடையாது.